நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 41-53, மார்ச் 1908, பக்கம் 431, தலைப்பு நினைவு கூறுதல், ஏப்ரல் 14. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் ஏப்ரல் 14 தேதியன்று இந்த வெளியீட்டினுடைய வாசகர்கள் உலகமெங்கும் கிறிஸ்துவினுடைய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என எக்லிஷியா அவரது மரணத்தினை அவரது பிட்கப்பட்ட சரீரம் மற்றும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் அடையாளங்களாகிய புளிப்பில்லாத அப்பம் மற்றும் திராட்சப்பழ ரசத்துடன் ஃப்ரூட் ஆஃப் தி வைனுடன் நினைவு கூர்ந்திடுவதற்கென்று ஒன்று கூடிடுவார்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களில் பெரிய எண்ணிக்கையில் இங்கு காணப்படுகின்றவர்கள் இங்குள்ள அலிகெனி கேர்னிஜ் ஹாலில் கூடிக்கொள்ளுவார்கள். சிறு எண்ணிக்கையிலான பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பலர் காணப்படுவதனால் பெரும் திரளானவர்கள் எல்லோரும் எங்கோ ஓர் இடத்தில் கூடுகின்றனர் என்று புரிந்து கொள்ளப்படக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் கூறியுள்ளது போல, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மத்தேயு 18:20. எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எவரும் இந்த வருடாந்திர சாக்கியத்தினை புறக்கணித்திட வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துகிறோம். இதை ஆசரிக்கும் விஷயத்தில் விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளது. நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்களானால் போய் பிக்கப்பட்ட அப்பத்தில் பங்கெடுத்து உங்கள் நீதிமான்களாக்கப்படுதலை குறித்த புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும் ஒரே அப்பத்தின் அவரது சபையின் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரோடு கூட பிக்கப்படுவதற்கான பலி செலுத்தப்படுவதற்கான உங்களது அர்ப்பணிப்பை குறித்த புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அடுத்து, இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுகையில் அது நம் சார்பிலான நமது கர்த்தருடைய பாடுகளையும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்ததையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதை நினைவு கூறுங்கள். இன்னுமாக அது நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதற்கான நமக்கான பெரிதான அழைப்பையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதையும் நினைவு கூறுங்கள். இதுவே நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற அவரது வார்த்தைகளுக்கான அர்த்தமாயிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறது போல, அது அவருடைய பாடுகளில் பங்கெடுத்தலை ஐக்கியங்கொள்ளுதலை குறிக்கின்றதாயிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 10:16. இப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உணர்ந்து கொள்ளப்படவில்லை எனில் நினைவு கூறுதலானது அர்த்தமற்றதாக பாதகமானதாக காணப்படும் என்பதை நாம் மறக்காமல் இருப்போமாக. ஆனால் பாவங்களோ அனலற்ற தன்மைகளோ அபாத்திரன் என்ற உணர்வுகளோ நம்மை தடை செய்யாதிருப்பதாக. கர்த்தரிடத்தில் போய் உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மறைக்காமல் கூறிவிடுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அல்லது நீங்கள் யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் அவர்கள் உங்களிடத்தில் தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ நீங்கள் முழுமையாய் ஒப்புக்கொண்டு விடுங்கள். உங்கள் கர்த்தருடன் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். மற்றும் கூடுமான மட்டும் அனைத்து மனிதர்களுடனும் ஒப்புரவாகிக் கொண்டு வந்து புசியுங்கள். ஆம், இப்பொழுது அல்லது பின்னர் ஏற்ற காலத்தில் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவருக்குமான கர்த்தருடைய ஐஸ்வர்யமான ஏற்பாட்டில் பங்கெடுங்கள். இப்படியானதொரு இருதய ஆராய்வதும் சுத்திகரித்தலும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பஸ்கா நிழலில் காணப்பட்டுள்ளதை நாம் நினைவு கூறுகிறோம். தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை புசிப்பதற்கென கூடிடுவதற்கு முன்னதாக புளிப்பான அல்லது அழுகி போனதான ஏதாகிலும் பொருட்கள், எலும்புகள், ரொட்டி துண்டுகள் காணப்படுகின்றதா என்று தங்கள் குடியிருப்புகளில் எல்லாம் அவர்கள் தேடினார்கள். இவைகளெல்லாம் எரிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன. ஆகையால் நாமும் நிஜத்தை நிறைவேற்றி கோபம், பகைமை, சண்டை, துர்க்குணம் எனும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட வேண்டும். 1 கொரிந்தியர் 5:7-8. இவ்வகை பாவம் எனும் புளிப்பானது எரிக்கப்படாமல் முற்றிலுமாக புறம்பே கழித்து போடப்பட முடியாது என்பதை அன்பு, அதாவது பரம அன்பு, தேவ அன்பு மாத்திரமே இதை எரித்து போட முடியும் என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இந்த அன்பானது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் இது எதிர்பண்புடைய அனைத்தையும், அதாவது பொறாமை, பகைமை, புறங்கூறுதல்கள் முதலானவைகள் அனைத்தையும் பட்சித்து போட்டுவிடும். இவைகளெல்லாம் புறம்பே கழிந்து போடப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு
அவரது ஆவியில் நிரம்பிடுவதற்கு அப்போஸ்தலர்கள் வலியுறுத்துகின்றனர். மனம் தளர்ந்து போக வேண்டாம். பாடத்தை கற்றுக்கொண்டு புதிய தீர்மானங்களுடனும் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் நீங்களாகவே பரிசை ஒருபோதும் அடைய முடியாது என்ற உண்மையினை பற்றி அதிகமான புரிந்து கொள்ளுதலுடனும் மீண்டுமாக தொடருங்கள். மேற்கூறிய உண்மையினை நம்மை விட அவர் நன்றாய் அறிவார் மற்றும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். நமக்கான தேவையின் காரணமாக பிதா நமக்கு இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார். தைரியம் கொண்டிருங்கள் என்பதே ஜெயங்கொள்ளுகிற வகுப்பாரில் அடங்குவதற்கு நாடுகிற மற்றும் ஏங்குகிற அனைவருக்குமான ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. உங்கள் எதிராளியான பிசாசு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வருஷத்தினுடைய இந்த காலப்பகுதியில் சோதனைகளானது விசேஷமாய் அனுமதிக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது. எப்போதும் கசப்பான வேர்களானது முளைத்தெழும்பி வளர்வது வழக்கமானதாகும். ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியிலோ 10 மடங்கு வலிமையோடு வளர்கின்றன. நம்முடைய சீஷத்துவத்திற்கான இறுதி பரீட்சையானது அறிவின் விஷயத்தில் இல்லாமல் அன்பின் விஷயத்தில்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ளுவோமாக. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் ஒருவரில் ஒருவர் போதுமான அளவுக்கு அன்பு கொண்டிராததினாலேயே ராஜ்யத்தில் யார் பெரியவராயிருப்பார் என்று வாக்குவாதம் பண்ணினவர்களாக காணப்பட்டனர். மற்றும் அன்பு கொண்டிராததினாலேயே ஒருவருக்கொருவர் தாழ்த்தி கொள்ள மாட்டோம் என்று மிகவும் தீர்மானமாய் காணப்பட்டு இதனால் ஆண்டவருடைய பாதங்களையும் கழுவும் காரியத்தினை புறக்கணித்தவர்களாக கணம் குறைந்த வேளையிலும் அவரே அனைவருக்கும் பணிவிடைக்காரராக இருக்கத்தக்கதாக அவருக்கு வாய்ப்பளித்தவர்களாக காணப்பட்டனர். இந்த தவறான சிந்தையே, அதாவது கர்த்தருடைய சிந்தை இல்லாமலேயே அவர்கள் எதிராளியானவனுடைய வல்லமையினால் தாக்கப்படுவதற்கு ஏதுவாயிற்று. மற்றும் யூதாசை காட்டிக் கொடுப்பதற்கு ஏதுவாய் வழிநடத்திற்று. மற்றும் பேதுரு தனது அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தரை மறுதளிப்பதற்கு ஏதுவாயிற்று. ஆகையால் நாம் சோதனைக்குள் விழுந்து விடாதபடிக்கு நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக. விழித்திருந்து ஜபம் பண்ணுவோமாக. மிகுந்த தாழ்மையுடனும் மிகுந்த அன்புடனும் காணப்படுவோமாக. இயேசுவினுடைய பின்னடியார்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கும் அல்லது அவர்களை சிக்க வைப்பதற்கும் அல்லது அவர்களை இடரப்பண்ணுவதற்கும் நமது மாபெரும் எதிராளியானவன் அன்று முதல் இன்று வரையிலும் அதிக உற்சாகத்துடன் காணப்படுகிறான். பூமியின் கடையாந்திரங்களில் உள்ள வாசகர்களின் நன்மைக்கான முடிந்த மட்டும் சீக்கிரமாகவே நமது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெளியீட்டில் இந்த நினைவு கூறுதல் பாடம் குறித்த கட்டுரையை ரீப்ரிண்ட் நம்பர் 41-27 வெளியிட்டோம். மீண்டுமாக நமது மார்ச் 1ஆம் தேதி வெளியீட்டில் ஜீவ அப்பம் குறித்தும் ரீப்ரிண்ட் நம்பர் 41-46 கட்டுரையை வெளியிட்டோம். அந்த வெளியீடுகளையும் நினைவு கூறுதல் தொடர்பாக தொகுதி 6 பக்கம் 607 இடம்பெறுபவைகளையும் நீங்கள் மீண்டுமாக ஆராய்ந்து பார்த்திடுவதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம். ஆமேன். இயேசுவின் சிலுவையின் கீழே நிற்பவனே, அது களைப்புள்ள தேசத்தில் கண்மலையின் நிழல் போலாகுமே, அது வனாந்திரத்தில் வீடு போலாகுமே, அது வழியில் இளைப்பாறுதல் ஸ்தலம் போலாகுமே, அது சுட்டெரிக்கும் நண்பகல் வேலையிலிருந்தும் ஒவ்வொரு நாளினுடைய பாத்திரத்திலிருந்தும் இளைப்பாறுதல் ஸ்தலம் போலாகுமே, ஓ அது பாதுகாப்பு மகிழ்ச்சியும் உள்ள புகலிடமே, ஓ அது நாம் வாஞ்சிக்கும் இனிமையான அடைக்கலமே, ஓ அவ்விடத்திலேயே பரலோக அன்பும் நீதியும் சந்திக்குமே. யாக்கோபிற்கு அருளப்பட்ட அந்த அற்புதமான கனவு போலவே என் இரட்சகரின் சிலுவையும் எனக்கு பரலோகம் செல்லும் ஏணி போன்றுள்ளதே. ஓ சிலுவையே, உன் நிழல்தனையே நான் அடைக்கலமாய்க் கொள்கின்றேனே. அவர் முகம் பிரகாசம் தவிர வேறு எந்த ஒளியையும் நான் வேண்டுவதில்லையே. உலகை நான் விட்டு விடுகிறேன், அதன் லாபமும் நஷ்டமும் நான் அறிய விரும்பவில்லையே. என் கடந்த கால ஜீவியம் எல்லாம் வெட்கமே, என் மகிமை அனைத்தும் சிலுவையே. வேதமானவர்களின் துதிப்பாடல்கள் 31. ஆமேன்.